ஆல்ரெடி வந்து டேட்டா டேப் ப்ரொடெக்ஷன்ல ரெண்டு மாடல் சம்ஸ் பார்த்திருக்கோம். இதெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா டேபுலேஷன்ல இருந்து வந்து அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணி நம்ம டேட்டா எடுக்கிறது, அப்புறம் பை சார்ட். ஸோ அது இல்லாமல் மொத்தம் நாலு மாடலான டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மாடல் இருக்கு. ஸோ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆகணும் அப்படின்னா இது எல்லாமே பார் கிராஃப், பார் கிராஃப்னு சொல்லலாம், பார் சார்ட்னு சொல்லலாம். ஸோ த சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். ஆனால் டேபிளை விட அதிகமான டேட்டாஸ், நம்ம டேபிளில் மென்ஷன் பண்ணுறதை விட அதிகமான டேட்டாஸை சிம்பிள் பார் சார்ட்டில் நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம டேபிளில் இத்தனை ரோ இத்தனை காலம் இருக்குது பெரிய காலம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா பார் சார்ட்டில் அதை விட அதிகமான டேட்டாஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த டேட்டாஸை கம்பேர் பண்ணி சேம் தான், நம்ம கேட்குற கொஸ்டின்ஸில் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. கொஸ்டின்ஸ் எதை பற்றி இருக்கும், ஆவரேஜ், பர்சன்டேஜ், ப்ரொபோர்ஷன் அண்ட் ரேஷியோ. ஸோ இந்த நாலு சுற்றி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் இந்த டேட்டாஸ் கிடைக்கிற டேட்டாஸ் வந்து நமக்கு பார் சார்ட்டில் வந்து அதிகமான டேட்டாஸ் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, சரியா? ஸோ இப்போ நமக்கு இந்த பார் சார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா டேட்டா இன்டர்பிரேஷன் நமக்கும் பேசிக் கான்செப்டான சம்மந்தனா அந்த டேட்டா இன்டர்பிரேஷன் கான்செப்ட் வந்து எதை பற்றி பேசுது, ஸோ அதில் என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அஞ்சு சம்மையை ரீட் பண்ணி டோட்டலாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேபுலேஷன் இந்த பார் சார்ட் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ரீட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் விச் ஃபாலோ த ஃபாலோயிங் பார் கிராஃப் ரிப்ரசன்ட் த ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட் அண்ட் பெர் கேபிட்டா கன்சம்ப்ஷன் ஆஃப் வீட். ஸ்ரீலங்காவில் வந்து 2011ல் இருந்து 15 வர ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருந்தது, எக்ஸ்போர்ட் எவ்வளவு இருந்தது, பெர் கேபிட்டா கன்சம்ப்ஷன். ஸோ வீட் அப்படிங்கிற கான்செப்டை, வீட்டுங்கிறது வந்து ஸ்ரீலங்காவில் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆச்சு, எக்ஸ்போர்ட் ஆச்சு, பெர் கேபிட்டா இன்கம், பெர் கேபிட்டனா ஒரு எவ்வளோ ப்ராஃபிட் அதுலேருந்து எடுத்தாங்க. ஸோ இந்த லிஸ்ட் அவ்வளோத்தையும் சிம்பிள் பார் சார்ட்டில் ஒரே பார் சார்ட்டில் 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதே டேபிளாக போட்டுருந்தா பெருசாக இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து டேட்டாஸ் அதிகம், அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஃபர்ஸ்ட் இதில் என்ன இயர்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 2011, 12, 13, 14, 15. ஸோ இந்த கிராஃப்ல நமக்கு வந்து அந்த பார் சார்ட்டுக்கு மேலேயே இந்த பார் சார்ட்டோட வேல்யூ 200, 100, 40 அப்படின்னு இதில் ரிசம்பிள் பண்ணிட்டாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த லைன்ஸ், இந்த 100க்கு நேராக ஒரு லைன் லைன்ஸ் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இப்போ லைன்ஸ் மேலாம் ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்ம அப்ராக்சிமேஷன் பண்ணுறது கிளியராக அப்ராக்சிமேட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த 240 இருக்கு, 240 வந்து எக்ஸாக்டாக 220 டச் பண்ணாது, ஆனால் 200க்கு மேலே தான் இருக்கும். ஸோ நம்ம எடுக்கும்போது 225னோ 230னோ அந்த மாதிரி எதையும் எடுக்காமல் அப்ராக்சிமேஷன் கொஞ்சம் எக்ஸாக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சார்ட்ஸில், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன ஹிண்ட், கன்சம்ஷன் ஈக்குவல் டு ப்ரொடக்ஷன் மைனஸ் பெர் கேபிட்டா இன்கம். ஸோ எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எதை வச்சு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அவங்களே இந்த ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஹிண்ட் வித் கொஸ்டின்ஸ் தான், ஓகேவா? டைரக்ஷன் இந்த 5 கொஸ்டினுக்கும் இந்த ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஹிண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. கன்சம்ஷன் ஈக்குவல் டு ப்ரொடக்ஷனுக்கும் பெர் கேபிட்டா இன்கம்க்கும் டிஃபரன்ஸ் தான் அந்த கன்சம்ஷன். அதே மாதிரி கன்சம்ஷனை வந்து பெர் கேபிட்டா இன்கம் கால்குலேட் பண்ணும்போது பாப்புலேஷன் மட்டும் டிவைட் பண்ணிக்கலாம். First question, the ratio of export to consumption is highest for which year? So, kuduthirukka 5 year la export vandu endha edathila namakku highest ah irukku, okay va? Idha namakku vandirukka first question. Question enadhu, the ratio of export to consumption is highest for which year? Export vandu endha varsham highest ah irukku. So idhu first question. So and 2004 varshathila edhu highest ah irukku. Second question enna solranga, which years are the highest percentage change in production? எந்த வருஷம் நமக்கு production வந்து அதிகமான change இருந்தது? The highest percentage change in production, productionல எந்த வருஷம் நமக்கு அதிகமான change இருந்ததுன்னு நம்ம ரெண்டாவது வருஷத்துல நம்ம கேட்டிருக்காங்க, ஓகேவா? சோ ரெண்டு question, ரெண்டுமே இயர்ஸ், ஒன்னு percentage, இன்னொன்னு எக்ஸ்போர்ட், ரெண்டுமே வேல்யூஸை கண்டுபிடிச்சி அந்த வேல்யூஸை வச்சு நம்ம வந்து எந்த இயர்ல அதை மேட்ச் பண்ணி நம்ம எடுக்க வேண்டிய ஆன்சர்ஸ், ஓகேவா? மூணாவது கொஸ்டின், the population of Sri Lanka was highest in which year? பாப்புலேஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க, எந்த வருஷத்துல ஸ்ரீலங்காவோட பாப்புலேஷன் அதிகமா இருக்குது. ஸோ பாப்புலேஷனும் இந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கலாம் வித் த கிவன் டேட்டா. ஸோ அந்த கிவன் டேட்டா வந்து ஒரு சின்ன ஒரு வீட்டோட கல்குலேஷனா இருந்தாலும் அதை வச்சு என்டையர் அந்த கண்ட்ரியோட லிஸ்டையுமே கேல்குலேட் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த டேட்டாஸ்.
ஸோ அதை தான் இந்த மாதிரி டேபிளேஷனில் கொடுத்துருந்தா நிறைய வந்துருக்கும். ஸோ பார் சார்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இதோட இந்த டேட்டா இன்டர்பிரேஷனில் எல்லா டேட்டாவையும் நம்மளால் எடுக்க முடியுங்கிற கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் இன் ஸ்ரீலங்கா 2013 எவ்வளோ இருந்துன்னு கேட்குறாங்க. ஸோ பிரசன்டேஜ் சேஞ்ச் இன் கன்செப்ஷன் இஸ் ஹையஸ்ட் ஃபார் விச் இயர், இங்கே கன்செப்ஷனோட பர்சன்டேஜ் சேஞ்ச் எந்த இடத்துல ஹையஸ்டாக இருக்குது. ஸோ 5 க்வெஸ்சன்ஸ் இவ்வளோ தான் இதெல்லாம் கேட்குறாங்க. ரெண்டு பாப்புலேஷன் அப்புறம் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் கன்செப்ஷன், எந்த வருஷம் ஹையஸ்ட் சேஞ்ச் கன்செப்ஷனில் பர்சன்டேஜில் இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கன்செப்ஷன் எந்த வருஷம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 5 க்வெஸ்சன் தான் நமக்கு இப்போ கேட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 5 க்வெஸ்சனும் நம்ம இந்த டேபிள் காலத்தில் இருந்து கால்குலேட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதோட வேல்யூஸை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் பார்ப்போம். ஸோ நம்ம அஸ் யூஸ்வல் எந்த டேட்டாவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து ஒரு டேபிளர் காலம் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டுற க்வெஸ்சன் வந்து ரேஷியோ ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆஃப் கன்செப்ஷன் ஃபார் ஹையஸ்ட் இன் விச் இயர், அந்த க்வெஸ்சன் தான் கேட்டோம். ஸோ வந்து ப்ரொடக்ஷனோடது மட்டும் ஃபர்ஸ்ட் இதில் என்னெல்லாம் இருக்குது நமக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இயர் 2011 பிரிக்கிறாங்க என்னெல்லாம், ப்ரொடக்ஷன், எக்ஸ்போர்ட், பெர் கேபிட்டா. மாத்திக்கிறோம். அதிகமா இருக்கு. ஸோ நமக்கு வந்து கன்செப்ஷனுக்கு அவங்களே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ஃபார்முலா ஃபார் கன்செப்ஷன். கன்செப்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபார்முலா என்னது, ப்ரொடக்ஷனையும் பெர் கேபிட்டா இன்கம்மையும் மைனஸ் பண்ணும். ஸோ ப்ரொடக்ஷனையும் பெர் கேபிட்டா இன்கம்மையும் இந்த இடத்துல மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் இந்த எக்ஸ்போர்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ எந்த வருஷத்தில் அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரொடக்ஷனையும் பெர் கேபிட்டா இன்கம்மையும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம், கன்செப்ஷன் கால்குலேட் பண்ணாதான் நம்ம இந்த ரேஷியோவை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஆல் த டேட்டாஸ் எல்லா டேட்டாவையும் நம்ம ஃபர்ஸ்டே டேப்லேஷன் நம்ம என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்களோ, இப்போ நம்ம பார் சார்ட்டில் கொடுக்கறனால பார் சார்ட்டை கம்ப்ளீட்டாக நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணோம், டேப்லேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டு கன்வெர்ட் பண்ணதில் இருந்து இப்போ ரேஷியோ, இப்போ எதுக்கு பெர் கேபிட்டா இன்கமுக்கும் இந்த கன்செப்ஷனுக்கும் ரேஷியோ எடுத்து அதில் எந்த ரேஷியோ அதிகமாக வருதோ அந்த ரேஷியோ தான் நமக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் டேப்லேஷன் நம்ம ஃபர்ஸ்டே போட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து எல்லா க்வெஸ்சனுக்கும் நம்ம ஆன்சர் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கிளியராக தெரியுது 1.6. ஸோ இந்த ரேஷியோ தான், இந்த ரெண்டுக்கும் ஈக்குவல் ரேஷியோ இருக்குது. நியர்லி கன்செப்ஷன் இந்த இடத்துல ஹையஸ்டாக இருக்கிறது இந்த 2014 தான் நமக்கு கன்செப்ஷன் ஹையஸ்டாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஓகேவா, இதான் ப்ரொசீஜர். கொடுத்துருக்க டேட்டாவை நமக்கு இதில் ஃபார்முலா ஆல்ரெடி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி செட் ஆன்சர் எடுத்துடலாம். பட் என்னன்னா அந்த கொடுத்துருக்க டேட்டாவை எப்படி டேப்லேஷனாக மாற்றுறது. ஸோ இதில் வந்து டேப்லேஷன்லேயே கொடுத்துருக்க டேட்டாலே இல்லை கன்செப்ஷனுங்கிற கான்செப்ட் வச்சு தான் அதிகமான க்வெஸ்சன் கேட்பாங்க, பிகாஸ் அந்த ஃபார்முலா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால. சரியா? ரெண்டாவது க்வெஸ்சன், விச் இயர்ஸ் ஆர் த ஹையஸ்ட் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரொடக்ஷன்.
கொடுத்திருக்க 5 வருஷத்துல ப்ரொடக்ஷன்ல எந்த இயர்ல அதிகமான சேஞ்ச் இருக்கு? சரியா? ஸோ சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர்ல 200, 240, 250 சேஞ்ச், இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எந்த வருஷத்துல அதிகமா இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த 2013க்கும் 14க்கும் உள்ளதான் என்னது அதிகமான டிஃபரன்ஸ். ஸோ சேஞ்ச் அதிகமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா 2014, இந்த 2014ல தான் நமக்கு என்னது சேஞ்ச். எதனாலனா டிஃபரன்ஸ் இந்த இடத்துல சேஞ்சுங்கிறது எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, போன வருஷம் நமக்கு 200 தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, இந்த வருஷம் 240. ஸோ இந்த டிஃபரன்ஸ் எந்த இயர்ல அதிகமா இருக்குது? அந்த டிஃபரன்ஸ் அதிகமா இருக்குது 2014ல அதிகமா இருக்கு. 2013ல 220 தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, அதே 2014ல 300 ப்ரொடியூஷன் இருக்கு, ப்ரொடக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மூணாவது க்வெஸ்சன், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா, பாப்புலேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வாஸ் ஹையஸ்ட் இன் விச் இயர்? ஸோ ஸ்ரீலங்காவோட பாப்புலேஷனை எப்படி இதுல இருந்து கல்குலேட் பண்றாங்க? சரியா? பாப்புலேஷனுக்கு நம்ம ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல பெர் கேபிட்டா இன்கம், பெர் கேபிட்டா பாப்புலேஷனுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த ஃபார்முலா அப்படி பாப்புலேஷன் கண்டுபிடிக்கணும்னா, பாப்புலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பெர் கேபிட்டா கன்சப்ஷனை பெர் கேபிட்டா வந்து டிவைட் பண்ணணும். நம்ம இப்போ கண்டுபிடிச்ச கன்சப்ஷனை, கன்செப்ஷன் இந்த முதல் கண்டுபிடிச்ச மாதிரி கன்செப்ஷனை கண்டுபிடிச்சி அதை பெர் கேபிட்டா கூட டிவைட் பண்ணி பாப்புலேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த பாப்புலேஷன் எந்த வருஷம் நமக்கு அதிகமாக இருக்குதோ அதுதான் என்னது நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த இடத்துல கண்டுபிடிக்க போனால் ஃபர்ஸ்டோட 90, கன்செப்ஷன் 90, அடுத்த கன்செப்ஷன் 120, அடுத்த கன்செப்ஷன் 130, 2015 வந்து எந்த இயர்ல அதிகமா இருக்குது, அதுவும் 2014ல 6.5 பாப்புலேஷன் அப்படிங்கிறது யூனிட் வந்து இந்த இடத்துல எந்த யூனிட்னு இல்லை, இந்த இடத்துல யூனிட் கொடுத்துருந்தா மட்டும் யூனிட் கண்டுபிடிச்சா போதும், யூனிட் நமக்கு இப்போதைக்கு கொடுக்கல. ஸோ 6.5 பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேக்ஸ் ஆஃப் மில்லியன்ஸா. அது வந்து எங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது, இந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேக்ஸ் ஆஃப் மில்லியன்ஸாங்கிறது நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினில் தான் இருக்கும். பெர் கேபிட்டா இன்கம் கன்செப்ஷன் ஃபார் 5 இயர்ஸ், இது மில்லியன்ஸ், மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் கேஜியில் இருக்குது அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணும்போது இதில் மில்லியன்ஸில் தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ அடுத்தது, வாட் வாஸ் த பாப்புலேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா இன் 2013? 2013ல 2.5 தான் நமக்கு பாப்புலேஷன். ஸோ அந்த 2.5 மில்லியன்ஸா லேக்ஸா? ஸோ அந்த மில்லியன்ஸா லேக்ஸாங்கிறது இந்த நமக்கு ஃபார்முலால மென்ஷன் பண்ணல, எந்த இடத்துல டேப்லேஷனில் நோட் பண்ணாத ஒரு சின்ன இடத்துல தான் அந்த மில்லியன்கிற வேர்டே வந்திருக்கு. நம்ம அந்த இடத்துல வந்து என்னது ப்ரொடக்ஷன் இன் மில்லியன் பெர் கேஜி, அது ஒரு சின்ன இடத்துல மைன்யூட்டா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா இன் த டேபுலேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் சால்விங் த ஆன்சர். அதுதான் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ அதில் வந்து 2.5 மில்லியன் தான் ஆன்சர், ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் நமக்கு இருக்கிறதுனால. லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இதில் வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் கன்செப்ஷன் இஸ் ஹையஸ்ட் ஃபார் விச் இயர்? அதுதான் என்னது 2014. 2014 தான் பெர்சன்டேஜ் ஆஃப் கன்செப்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டேட்டாஸ் சிம்பிளா வந்து இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒவ்வொரு சார்ட்டாக மென்ஷன் பண்ணி சிங்கிள் டேட்டா, ஒரு பார் சார்ட்டாக இருக்கட்டும், இது முன்னாடி கிளாஸில் பார்த்த பார் சார்ட்டாக இருக்கட்டும், ஒரு கிராஃப் இருந்தால் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், ஒரு கிராஃப் இருந்தால் அதை எப்படி டேப்லேஷனாக மாற்றி நெக்ஸ்ட் சால்வ் பண்ணலாம், ஒரே ஒரு டேப்லேஷனை எப்படி ஆன்சர் பண்ணலாம், அதுதான் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட் அப்படி நெக்ஸ்ட் இது போனால், அதில் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் டேட்டா, ஒரு 3 or more கிராஃப் அல்லது சார்ட், ஒரு பை சார்ட், ஒரு 2க்கு மேலே பை சார்ட்டோ, 2க்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டேட்டா இன்டர்பிரேஷன் டூல யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது 2 டேபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே வேற வேற கான்செப்ட் உள்ள டேபிள். கொஸ்டினை பார்த்தா, இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எவ்ரி மூவி பிலாங்ஸ் டு ஒன் ஆஃப் த 5 ஜேனர்ஸ், ஆக்ஷன், காமெடி, ட்ராமா, ஹாரர் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன். ஆல்சோ எவ்ரி மூவி ஃபால்ஸ் இன் ஒன் கேட்டகரி, ஒன்று ஹிட் ஆகும் அல்லது ஃப்ளாப் ஆகும். ஃபாலோவிங் டேபிள் ஷோ த நம்பர் ஆஃப் மூவிஸ் ஃபார் ஈச் ஜேர்னல் ரிலீஸ்ட் இன் திஸ் இயர்
மூவி இண்டஸ்ட்ரி இன் த இயர் ஆஃப் 2015. ஸோ 2015ல ரிலீஸ் ஆன மூவிஸோட நம்பர்ஸ் என்னென்ன என்னென்ன ஜேர்னல்ல எவ்வளோ எவ்வளோ மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்குன்னா டோட்டல் லிஸ்ட் ஒரு டேபிள்ல இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த டேபிள் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, கிவ்ஸ் த ஹிட் அண்ட் ஃபிளாப் ஸ்டேட்டஸ் ஆஃப் த மூவி ரிலீஸ் இன் த சேம் இயர் இன்க்ளூடிங் தோஸ் ஆஃப் எ சூப்பர் ஸ்டார். அவர் சூப்பர் ஸ்டாரை மென்ஷன் பண்ணி அந்த சூப்பர் ஸ்டாருக்கு எத்தனை ஸ்பெசிஃபிக்காக இந்த டோட்டல் மூவியில் அந்த சூப்பர் ஸ்டாரோட மூவி எவ்வளவு, அதில் எவ்வளவு ஹிட் பர்சன்டேஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, ஹிட் பர்சன்டேஜ் எவ்வளவு அண்ட் ஆல்சோ ஃப்ளாப் பர்சன்டேஜ் எவ்வளவு. ஸோ டோட் இது வந்து 33.3 அப்படிங்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் மூவி, அதுதான் இதில் நோட் பண்ண வேண்டியது. நாட் இந்த 33.3ங்கிறது ஒரு கவுண்ட் கிடையாது, அது நம்பர்ஸ் கிடையாது, மேலே இருக்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் நம்பர்ஸ். அந்த நம்பர்ல இருந்து 33% மூவி வந்து இந்த நம்ம 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 ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்சனோடது அப்படிங்கிற லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டும் நம்பர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ இதுல நல்லா கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஹிட் மூவிஸ் அக்ராஸ் ஜேர்னல்ஸ். மூணு ஜேர்னல் கொடுத்து மூணு ஜேர்னல்லையும் டோட்டல் மூவி நோ டோட்டல் ஹிட் மூவி எவ்வளோன்னு மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாமே எல்லாமே நம்ம பேசிக்கா அந்த ரெண்டு டேப்லேஷன் ஃபர்ஸ்ட் ஒரே டேப்லேஷனை கன்வெர்ட் பண்ணி அந்த டேப்லேஷன்ல இருந்து ஈஸியாக கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். அந்த டேப்லேஷன் கன்வெர்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் ரெண்டு நம்பர்ஸ் இல்லை பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன் தான் இதில் முக்கியம். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் மூவி தட் ரிலீஸ்ட் இன் த இயர் 2000 ஃப்ளாப். டோட்டலாக ரிலீஸ் ஆன மூவியில 2015ல எவ்வளோ ஃப்ளாப் ஆயிருக்கு, டோட்டல் ரிலீஸ்டு மூவிலே ஃப்ளாப் எவ்வளவு. ஓகேவா? அடுத்தது, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் மூவி தட் வர் ரிலீஸ்ட் இன் 2015 வர் ஃப்ளாப். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் மூவி எந்த எத்தனை ஜேர்னல்ல அதிகமாக ஹிட் கொடுத்துருக்காங்க ஃப்ளாப்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஹவு மெனி மூவிஸ் ஃப்ளாப் அக்ராஸ் த ஜேர்னல். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது ஹிட்டு ஃப்ளாப். ஸோ இந்த இந்த இதுதான் எல்லாமே, எதுவுமே பர்சன்டேஜில் கேட்கல, பர்சன்டேஜில் கேட்டுறது எதுவுமே டைரெக்டாக இல்லை, இதுதான் கொஸ்டின்ஸ். ஸோ வந்து எல்லாமே என்னது கொஞ்சம் இன்டைரக்ட் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும், டைரக்ட் கொஸ்டின்ஸ் எதுவுமே கிடையாது. இங்கே பர்சன்டேஜில் கேட்டிருக்க ஃப்ளாப்புங்கிற லிஸ்ட்டு நம்ம டேப்லேஷன்லேயே கிடையாது. டோட்டல் மூவி ஃப்ளாப் பை கேஆர்கேன்னு தான் இருக்கே தவிர, டோட்டல் மூவி ஹிட்டு இருக்கு, டோட்டல் மூவி ஃப்ளாப்போட டைரக்ட் கொஸ்டின்ஸ் இல்லை எதுவுமே இல்லை, எல்லாமே இன்டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை கொடுத்துருக்க டேப்லேஷனை நமக்கு என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த நம்ம டேப்லேஷனாக மாற்றணும். ஸோ அந்த டேப்லேஷனுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும், ஃபஸ்ட்டு வந்து ஜெனரல் என்னென்ன இதெல்லாம் இருக்குது, ஆக்ஷன் காமெடி நெக்ஸ்ட் ட்ராமா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஹிட், அடுத்தது ஹிட் பை அந்த ஸ்பெசிஃபிக்கான பர்சன்ஸோடது, டோட்டல் மூவி பை, அடுத்தது ஹிட், இப்போ டோட்டல் மூவிங்கிறது டைரக்ட் நம்பர், அது மட்டும் தான் நமக்கு இதில் இருக்கல நம்பர் டைரக்டாக நம்ம எடுக்க வேண்டிய நம்பர்ஸ். அடுத்தது ஹிட், ஹிட் வந்து எத்தனை பர்சன்டேஜ், ஸோ 33.3% மூவிஸ் டோட்டலாகவே ரிலீஸ் ஆன டோட்டல் மூவியில் இத்தனை பர்சன்டேஜ் ஹிட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ வந்து அப்ராக்சிமேட்லி 52 மூவிஸ் நமக்கு என்னது ஹிட் ஆயிருக்கு.
சேம் கால்குலேஷன் தான், 0.625 தான் நமக்கு பெர்சன்டேஜ், 62.5% வந்து ஹிட் ஆயிருக்கு அவுட் ஆஃப் 216. ஸோ நெக்ஸ்ட்ல வந்து 37.375 மூவி அவுட் ஆஃப் 256. 0.2 அவுட் ஆஃப் 125. இருந்து என்னது டோட்டல் மூவியோட லிஸ்ட். ஓகேவா, இப்போ டோட்டல் மூவிஸ் டோட்டல் இப்போ ஹிட் மூவி இந்த டோட்டல் மூவி பத்தி ஹிட் பர்சன்டேஜ் தான் அடுத்து கொடுத்துருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மூவி இதில் அவுட் ஆஃப் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மூவி இவங்களுக்கு ஹிட் ஆயிருக்கு. ஸோ அந்த பர்சன்டேஜ் அவுட் ஆஃப் டோட்டல் மூவிஸ் படி ஒவ்வொரு ஜர்னலுக்கும் எவ்வளவு டோட்டல் மூவி இங்க வரும். சோ இந்த மாதிரி டேபுலேஷன் கொடுத்துருக்க ரெண்டு டேபுலேஷனை நம்ம சிம்பிளா ஒரே டேபுலேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறவு நெக்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ண டேபுலேஷனை வச்சு குவெஸ்டின்ஸ் பார்த்தோம்னா அதுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். So what is the total number of hit movies for KRK across journals? இப்ப காமெடி, டிராமா, ஹாரர். இப்ப காமெடியில பார்த்தோம்னா ஹிட் மூவி வந்து 21 இருக்கு, அடுத்தது டிராமால 12 இருக்கு, அடுத்தது ஹாரர்ல வந்து 3 இருக்கு. ஸோ டோட்டல் மூவி அவுட் ஆஃப் திஸ் வந்து 36 அவுட் ஆஃப். ஸோ இந்த மூணையும் ஆட் பண்ணால் டோட்டல் மூவி அவுட் ஆஃப் திஸ் வந்து காமெடி, ட்ராமா, ஹாரர். ஸோ இதோட டோட்டல் வந்து நமக்கு எவ்வளவு 36 இந்த மூணோ டோட்டல். நெக்ஸ்ட், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் மூவி தட் ரிலீஸ்ட் இன் 2015 வர் ஃப்ளாப். ஸோ டோட்டல் மூவியில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மூவி ஃப்ளாப். ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து இப்போ டோட்டல் மூவி எவ்வளவு ரிலீஸ் ஆயிருக்கு. டோட்டல் மூவியோட லிஸ்ட் வந்து
ஐஎன் 45 மூவிஸ்ல ஃப்ளாப் டோட்டல் ஃப்ளாப் வந்து இந்த ரெண்டோட ரேஷியோவை எடுத்தாதான் டோட்டல். ஸோ நமக்கு ஃபிளாப்போட பிரசன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க, டோட்டல் இது கேட்கல. ஸோ பிரசன்டேஜ் அப்படிங்கும்போது எவ்வளவு ஃபிளாப் மூவி அது கூட டோட்டல் மூவி. ஸோ அதோட பர்சன்டேஜ் வந்து 62.33 மெசேஜ் டோட்டல் மூவிஸ் வந்து நமக்கு வந்து ஃபிளாப்பான லிஸ்ட்ல இருக்குது. த சேம் வித் த சேம் டீடைல்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்த உள்ள பிரசன்டேஜும் கண்டுபிடிக்கணும். டோட்டல் மூவி ரிலீஸ் வேர் ஃபிளாப். ஸோ ரெண்டு ஒரே க்வெஸ்சன்ஸ், அதனால அதை விட்டுருலாம். அடுத்த ஹவு மெனி ஜேனர்ஸ் வாஸ் த நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் மோர் தேன் த நம்பர் ஆஃப் ஃபிளாப். எத்தனை ஜேனரில் ஹிட்டை விட ஃபிளாப் அதிகமாக இருக்குது. ஸோ ஹிட்டை விட ஃபிளாப் நமக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தா சிங்கிள் ஒரே ஒரு ஜேனல் தான், இன் ஹாரர், ஹாரர் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன். ஹாரர் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷனில் நமக்கு வந்து என்னது, ஹிட்டை விட ஃபிளாப்போட குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஆன்சர் வந்து டூ, ரெண்டு ரெண்டு ஜேனல். And finally, how many movies were flopped across the journal? மூணு ஜேர்னல் கூட்டிட்டு எத்தனை மூவி ஃப்ளாப் ஆயிருக்கு? ஆக்ஷன், ஹாரர் அண்ட் சயின்ஸ். ஆக்ஷன்ல ஒரு 13, ஹாரர்ல ஒரு 7, 20, 29. டோட்டல் ஆன்சர் 29. ஸோ இதான் என்னது, ரெண்டு டேப்லேஷன் கொடுத்து நமக்கு என்னது டேட்டாஸ் வந்து கால்குலேட் பண்றது எப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இல்லை சாரி என்ன ரெண்டு இருக்கு, ரெண்டு என்னன்னா இது வந்து ஃபுல்லாக இப்போ டேப்லேஷனில் ரெண்டு டேப்லேஷனில் கொடுத்துருக்க டேட்டாவை எப்படி ஒரே டேப்லேஷனாக மாற்றுறது. இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து இது வந்து என்னன்னா ஒரு ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டின். ஸோ கம்ப்ளீட் ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டினை எப்படி டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டினாக மாற்றி, ஸோ ஒரு ஸ்பீட் அண்ட் டைம் கால்குலேஷன், ஸ்பீட் அண்ட் டைம் கால்குலேஷன் தான் பண்ண போகிறோம். ஆனால் ஸ்பீட் அண்ட் டைம் கால்குலேஷனை வந்து எதில் பண்ண போகிறோம்னா ஒரு சிங்கிள் வேல்யூக்கு பண்ணாமல் அவுட் ஆஃப் செவன் டேஸ் கம்ப்ளீட்டாக வீக்குக்கு வந்து ஒவ்வொரு நாளுக்கும் எப்படி எப்படி இருக்குது, ஒவ்வொரு நாளுக்கும் அந்த ஸ்ட்ரீமோட ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி மூணு டேப்லேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஜென்ரல் ஆப்டிடியூடில் அப்ஸ்ட்ரீம், டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு, அது அப்புறம் அப்ஸ்ட்ரீமோட வெலாசிட்டி, டவுன் ஸ்ட்ரீமோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த வெலாசிட்டியை வச்சு தான் நமக்கு இந்த சம்மை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் எக்ஸ்டெண்டட் ஆன லெவல். லாஸ்ட் எல்லா டேட்டாஸையும் இன்டர்பிரேட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டேட்டா பார்ப்போம். ஸ்டடி த கிவன் டேட்டா பிலோ அண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் க்வெஸ்சன். த பை சார்ட் ஷோன் பிலோ ஷோஸ் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த போர்ட். ரெண்டுமே டிஸ்டன்ஸ் தான். அவுட் ஆஃப் 4,800 கிலோமீட்டரில் எத்தனை எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் இந்த பை சார்ட்டோட வேல்யூ, அப்ஸ்ட்ரீமோட வேல்யூ 4,800, டவுன் ஸ்ட்ரீமோட வேல்யூ 2,400. ஓகேவா? அந்த டேபிள்ஸ் ஷோஸ் த ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம். அடுத்து கொடுத்துருக்க டேபிளில் வந்து ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து 1 கிலோமீட்டர் ரெண்டு பை சார்ட்டும் சொல்கிறது கிலோமீட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் சொல்லும். ஓகேவா? அடுத்தது என்ன ஒன்று, த ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம். ஸோ மூணு டேட்டா தான் மொத்தம். ஒன்று மண்டே எவ்வளோ கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் போகுது, மண்டே எவ்வளோ கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் போகுது, அடுத்தது மண்டே அதோட ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எவ்வளோ. ஸோ இந்த மூணையும் வச்சு தான் நம்ம டோட்டலாகவே கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இஃப் த டைம் டேக்கன் பை போட் to travel upstream on Wednesday is 6/7 times than the time taken to travel downstream on Monday. Okay, va? இது comparative sum da. Time taken by the boat to travel upstream on Wednesday is Wednesday ku Monday ku ul ratio enna irukna 6/7. Okay, va? Rendume one upstream ana one downstream. Wednesday upstream la porradhu Thursday to Monday downstream ku ul ratio 6/7 and the speed of the boat on still water is and the still water la adoda speed vandu 15 km per hour. Find
quarter on Wednesday. So அந்த ரேஷியோ ஃபர்ஸ்ட் கொடுத்த இந்த ரேஷியோ வச்சு இப்ப வெனஸ்டேயோட லிஸ்ட் என்ன அப்படினு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சோ ஃபுல்லி ஆப்டிட்யூட் ஆப்டிட்யூட்ல மிங்கிள் பண்ணா ஒன் ஆஃப் தி क्वेश्चन. ஓகேவா? இரண்டாவது என்னவா இருக்கும் the speed of boat in still water on saturday the so வந்து first உள்ளதுல மண்டே கேட்டிருந்தாங்க மண்டே வெனஸ்டே second உள்ளது next மண்டே so மூணாவது உள்ள டேட்டா வந்து saturday and wednesday so என்னென்ன டேட்லாம் ஓவர் ரேஷியோ கொடுத்து அந்த saturday and wednesday அந்த ரேஷியோக்கு கேட்டிருக்காங்க fourth டேயும் saturday and wednesday saturday and sunday Saturday and Sunday would a comparison and Kalasa 5th Friday and Wednesday. So weekdays lo le illa comparison ikko over values kuduthu. Avunga kuduthu the percentage ikko illa ivunga or value kuduthu and the value vachi nam enna kandupidikkanum. And the value vachi nam idoda speed a kandupidikka mari sollirukanga. Okay va? So first kuduthirukka values எல்லாத்தையும் நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துக்கோ நமக்கு வந்து டோட்டலாவே இல்ல என்னது மூணே மூணு டேட்டா தான் ஒன்னு டிஸ்டன்ஸ் டிராவல் அப்ஸ்ட்ரீம்ல ஒன்னு டவுன்ஸ்ட்ரீம்ல ஒன்னு எத்தனை டேக்கு மண்டே சண்டே Saturday in the 6-7 days ago on the upstream ku total vandu 4800 adha total la kuduthanga kilometers downstream 2400 kilometers and illama speed in still water கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு சோ கொடுத்திருக்கிறது வந்து பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க அந்த பெர்சன்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு 4800 கன்வர்ட் பண்ணு ஈக்குவல் டு 20% ஆஃப் 4800 அதுதான் என்னது டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் சோ நெக்ஸ்ட் வந்து 16% 0.16 ஆஃப் 4800 18% and 12% and 10% and 10% and on Saturday it's 14% so it's upstream for downstream 12% starting from 12 percentage of under 4800 ana inga kuduthirukka value 2400 so rendu value vera value adutha percentage vandu 11% of 2400 and 10% of 2400 and 17% of 2400 and 18% 2400 so in the rendu tabulation the rendu pie chart la ulla values um in terms of percentage la irukada nama enna pannirukom tabulation la values la eduthutom so same da speed of stream undu sunday la irundhu kuduthirukanga 3 5 2
6 and render this still water speed button the still water 2 days as still water This is the given data. இதுல இருந்து நம்ம கொடுத்திருக்கிறத வச்சு என்ன பண்றோம் என்ன ரேஷியோ வச்சிருக்கோ அந்த ரேஷியோ வச்சு கண்டுபிடிக்கும் So first question the time taken by the boat to travel upstream on Wednesday is 6 by 7 times இப்போ வந்து 6 by 7 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இது என்னதுக்கு Wednesday வெனஸ்டேக்கும் மண்டேக்கும் ஸோ வெனஸ்டேக்கும் மண்டேக்கும் உள்ள ரேஷியோ வந்து 6 by 7 அந்த ரேஷியோவை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 by 7 எதுக்கு ஈக்குவல் டைம் டேக்கன் நமக்கு டைம் டேக்கன் தான் இப்போ முக்கியமான விஷயங்க டைம் டேக்கன் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா ஸ்பீடுக்கு ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் இந்த சம்ல நெக்ஸ்ட் டே வர முடியும் ஆனால் இந்த ஃபார்முலா நமக்கு இங்கே கொடுக்கல டேப்லேஷன்ல மேக்ஸிமம் டிஃப்ரெண்டான ஃபார்முலாஸ் மட்டும் கொடுத்துருவாங்க ஆனால் அதில் மென்ஷன் ஆகிற ஃபார்முலாஸ் கொடுக்க மாட்டாங்க Speed equal to distance by time. Distance ku time ku la ratio. So in the rendu ratio, distance ku time ku la ratio vechu da inda edathla speed ah calculate panna mudiyum. So andha distance vechu da ipo edha equal la kudukranga time taken ah compare panna solranga. Okay va. So in the time taken compare panna apdina distance by speed da. So andha distance by speed enava irukano? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட்னா இதில் வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளவு 4800 தான் டிஸ்டன்ஸ் 4800ல இருந்து நமக்கு வந்து ரெண்டு நாள் டூ டேஸ்னா இதெல்லாம் வெனஸ்டேயும் மண்டேயும் நமக்கு கம்பேர் பண்ண சொல்கிறாங்க கரெக்டாக வெனஸ்டேயும் மண்டேயும் கம்பேர் பண்ண சொல்லும் போது நமக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க வெனஸ்டேக்கு வந்து 2 வெனஸ்டேக்கு வந்து 6 வெனஸ்டேக்கு ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் 6 இருக்குது சேம் வந்து வெனஸ்டேயோட போட் ஸ்பீடு வந்து என்னன்னு கேட்குறாங்க ஆனால் மண்டேவோட போட் ஸ்பீடு வந்து 15 மண்டே போட் ஸ்பீட் 15 தெரியும் ஸோ அதை வச்சு நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து மண்டே வந்து 768 டிஸ்டன்ஸ் டிவைடட் பை என்னது இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி அந்த சைடோட டிஸ்டன்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணும் அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் நமக்கு 960 ஸோ டோட்டல் ஸ்பீட் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு வரக்கூடியது தான் அதுக்கு டோட்டல் ஸ்பீட் ஸோ இப்போ ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா 76.8 டிவைட் பண்ணால் இன்டூ 6 ஈக்குவல் டு 76.8 × 6 டிவைடட் பை 7 இந்த இடத்துல நமக்கு ஸ்பீட் ஆஃப் போட் கேட்டிருக்காங்க சோ ஸ்பீட் ஆஃப் போட் கேட்கணும்னா என்ன பண்ணும் 14 + ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் போட்டோட ஸ்பீடையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா வரக்கூடியதாக என்னது போட் ஸ்பீட் ஸோ நமக்கு இதில் ஆன்சர் வந்து எவ்வளோ வருது 20 வருது 40 வருது சாரி ஆன்சரில் நமக்கு 40 வருது இது என்னது இந்த 40ங்கிறது நமக்கு இந்த மண்டே இந்த வெனஸ்டேயோட போட் ஸ்பீட் 40 ஓகேவா ஸோ சேம் ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலாஸ் வந்து ஸ்பீட் பை டிஸ்டன்ஸ் speed equal to distance by time taken இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஈச் அண்ட் எவ்ரி சம்முக்கு இந்த இடத்துல ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில்
சிம்பிளா கொடுத்துருக்க டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ணா மட்டும் போதாது, அந்த இன்டர்பிரேட் பண்ணும் போது யூனிட்ஸ், ஸோ அந்த யூனிட்ஸை வச்சு ஒவ்வொரு சம்முக்கும் ஆன்சர் கண்டு முடியும். சேம் மெத்தட் தான் இந்த அடுத்த இருக்க அஞ்சு சம்முக்கு நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதே போல நம்ம அடுத்த ஒரு சம் பார்க்க போறோம், அது என்னன்னு பார்க்கும். ஸோ அங்க வந்து ரெண்டு பை சார்ட் கொடுத்துருந்தாங்க, இங்க வந்து ரெண்டு பார் கிராப். ஸோ ரெண்டு பார் கிராப்பும் ஒரே டேட்டாஸை கொடுக்கக்கூடியதுதான். டேட்டாஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்டடி த கேப் கேப்ல ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஒன்று வந்து பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ். ஸோ ஒரு ஆறு ஸ்கூல், சிக்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ்ல டோட்டல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கிராப்ல அதே சிக்ஸ் ஸ்கூலுக்கு பாய்ஸ் மட்டும் எவ்வளவு ஸ்ட்ரென்த்து, ஸோ ஸ்கூல் ஏழு எவ்வளவு பாய்ஸ், பாய்ஸோட சிங்கிள் ஸ்ட்ரென்த் மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கிராஃபையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் எடுக்கணும். இது எப்படி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் ஏ அண்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் பி. இந்த ரெண்டுலையுமே பாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் கேட்டிருக்க டிஃபரன்ஸ் வந்து கேர்ள்ஸ். ஸோ நம்ம வந்து டேப்லேஷனாக கன்வெர்ட் பண்ணால் இந்த சம்ம வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. கொடுத்துருக்கிறது வந்து டோட்டலும் பாய்ஸும், பட் கேட்டிருக்கிறது வந்து கேர்ள்ஸோட வேல்யூஸ். ரெண்டாவது கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் சி ஃபார் அப்ராக்சிமேட் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தீஸ் ஆல் ஆர் இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ், டைரக்ட் கொஸ்டின்ஸ்ல வராது இது எல்லாமே. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சம் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் டி அண்ட் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் ஜி டுகெதர் டு த சம் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் டி அண்ட் பாய்ஸ் இன் ஸ்கூல் இ. ஸோ இது வந்து ரெண்டு ஸ்கூலோட மிக்ஸ்டு டேட்டாஸை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண வேண்டியது. ஹவு மெனி பாய்ஸ் ஆர் தேர் இன் ஸ்கூல் எஃப், பாய்ஸோட வேல்யூஸ் மட்டும், இது மட்டும் தான் இதில் இருக்கிறதுல டைரக்ட் கொஸ்டின். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கூல் லீஸ்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஆர் ப்ரெசன்ட். கொடுத்துருக்கிறதுல எந்த ஸ்கூலில் கம்மியான கேர்ள்ஸ் ப்ரெசன்ட் ஆயிருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாமே பாய்ஸ் அண்ட் டோட்டல் டேட்டா கொடுத்துட்டு அதுல இருந்து கேர்ள்ஸ் டேட்டா எடுக்கிறாங்க. ஃப்ரம் த கிராஃப் வந்து இதை வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு டேப்லேஷன் மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தால் நம்ம சம் சால்வ் பண்றதுக்கு எல்லாமே கேர்ள்ஸ், ஏதாவது ஒரு கேர்ள்ஸ் மட்டும் கேட்டிருந்தா நம்ம ஆர்டினரியா சால்வ் பண்ணிடலாம் ரெண்டையும் மைனஸ் பண்ணி. ஸோ பட் வந்து எல்லாமே கேர்ள்ஸ் வச்சு தான் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம வந்து டேப்லேஷன் கிரியேட் பண்ணி பண்றது ஈஸியான மெத்தட். ஸ்கூல் ஏ, அடுத்தது ஸ்கூல் பி, டேப்லேஷன் கிரியேட் பண்ணும்போது எது கேட்டிருக்காங்களோ அதுக்கு ரிசம்பிளா கிரியேட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸ்கூல் டி, ஸ்கூல் இ, ஸோ இது எல்லாமே டோட்டல் வேல்யூஸ். ஃபர்ஸ்ட்ல வந்து 1087 and 1045. இல்ல பாய்ஸோட வேல்யூஸ் 373 640. So, it is total strength. First, we have total strength. So, next, we have boys. So, we have girls. So, after. So, from this, it's easy. Currently, we have minus money, easy to do. அதில் அவங்க மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்க வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் வேல்யூஸ் ஆஃப் கேர்ள்ஸ் கேட்டிருக்கலாம், ஆனால் இப்போ வந்து ப்ரொபோஷன்ஸ், பர்சன்டேஜ், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் ஏ அண்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் பி. ஏக்கும் பிக்கும் உள்ள கேர்ள்ஸோட டிஃப்ரென்ஸ். ஸோ ஏயோட கேர்ள்ஸ் வந்து 9600 கேர்ள்ஸ் அண்ட் பியோட கேர்ள்ஸ் வந்து 9400 கேர்ள்ஸ். So that difference is 204.
difference between number of average and difference. Boys, girls. ये बाईस 204. How many boys are there in school F? School F la mattum total number of boys. Girls, how many boys are there in school? So total number of girls in boys in school F வந்து 423 அவர் டைரக்டான क्वेश्चंस தான் இல்ல அதுக்கு முன்னாடி ரெண்டு क्वेश्चंस இருக்குது அத பாத்துறோம் girls in school C from approximately what percentage of total number of students in that ஓகேவா school C ல வந்து approximate of what percentage of total number of students girls க்கும் total number of students க்கும் எவ்வளவு परसेंटेज இப்போ வந்து ஸ்கூல் சீல இருக்கக்கூடிய டோட்டல் வந்து 10087 அவுட் ஆஃப் 10087 இப்போ வந்து பாய்ஸ் பிளஸ் பாய்ஸ் மைனஸ் கேர்ள்ஸ் வந்து 285 கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதுல இருந்து கேர்ள்ஸ் எவ்வளவு இருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டே மைனஸ் பண்ணா கேர்ள்ஸ் 9890 இருக்குது ஸோ இதோட பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படிங்கறத கால்குலேட் பண்றோம் ஃப்ரம் தி டோட்டல் வேல்யூக்கும் இந்த 9800 க்கு உள்ள பெர்சன்டேஜ் போட்டா டோட்டல் பெர்சன்டேஜ் கிடைக்கும் ஓகே இது வந்து மூணு டேபிளேஷன் சோ இந்த ரெண்டு டேபிளேஷனையும் எப்படி சிங்கிள் டேபிளேஷனா மாத்துறது அப்படிங்கறத தான் இந்த கான்செப்ட் ஓகேவா சோ இந்த மாதிரி டிஃபரண்ட் ஒரு சார்ட் இல்லாம ஒரு சார்ட்டோட டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ரெண்டு சார்ட் மூணு சார்ட்டை மிங்கிள் பண்ணி பண்ணுறது அல்லது சிங்கிள் சார்ட்டை வந்து சிங்கிள் சார்ட்லேருந்து பண்ணுறது இதெல்லாம் தான் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு அண்ட் அதுலேயும் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி வர்றது வந்து பேசிக்காக ஜென்ரல் நாலேஜில் வரக்கூடிய ஃபார்முலாஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி வராது மேக்ஸிமம் ஆனால் அப்படி வரும்போது அதோட ஃபார்முலாஸ் மேக்ஸிமம் அதில் கொடுத்துருவாங்க சார் லைக் இந்த இடத்துல நமக்கு ஃபார்முலா ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்த மாதிரியே இந்த இடத்துலையும் ஒரு ஃபார்முலா ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு ஃபர்ஸ்டே இந்த இடத்துல இந்த இடத்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் ஆல் ஓவர் த சம்ஸ் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து கன்சல்ஷனுக்கு வந்து ப்ரொடக்ஷன் மைனஸ் பர் கேபிட்டா இன்கம் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் கொடுக்குற மாதிரியே எல்லா சம்ஸ்க்கும் மேக்ஸிமம் ஃபார்முலா கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்காத பட்சத்தில் எந்த மாதிரி சம்ஸ் இருக்கும்னா கொடுக்காத ஃபார்முலாஸ் கொடுக்காத பட்சத்தில் இந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு டேப்லேஷன் மூணு டேப்லேஷனை மிங்கிள் பண்ணி அதுல இருந்து டேட்டாஸ் எடுக்கிற மாதிரி என்ன இருக்கலாம் ஒரு ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு இந்த மூணு ஸ்பீடையுமே நம்ம இதில் கால்குலேட் பண்ணாதான் நமக்கு இதில் பண்ண முடியும் ஸோ அந்த இதில் வந்து நமக்கு என்ன ஃபார்முலாலாம் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அந்த இதில் யூஸ் பண்ண பேசிக் ஃபார்முலா வந்து ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ஒரு ஸ்பீடு யூஸ் பண்ணியிருந்தோம் ரெண்டாவது அப்ஸ்ட்ரீமோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது இந்த டோட்டல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது ஸ்டில் வாட்டர் பிளஸ் போட் ஸ்பீடு ஸ்டில் வாட்டரோட இதுவும் ஸ்டில் வாட்டர்ல போட்டோட ஸ்பீடும் ஸ்டில் வாட்டர்ல போட்டோட ஸ்பீடு பிளஸ் நமக்கு ஸ்டில் வாட்டர் ஸ்டில் ஸ்பீட் ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் ஸ்பீட் இந்த ரெண்டு வேல்யூஸையும் டோட்டல் ஃபைனலைஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அதோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆர் டோட்டல் வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியும் ஆன் தட் ஸ்பெசிஃபிக் டே ஸோ இந்த ஃபார்முலாஸ் இந்த ரெண்டு ஃபார்முலாவே நம்ம எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணியிருந்தோம் இது எல்லாமே இது எதுக்கு இது வந்து ஒன்லி ஃபார் டவுன் ஸ்ட்ரீம் தான் ரெண்டையும் ஆட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் இப்போ அப்ஸ்ட்ரீம் போகிறோம் அப்படின்னா ஆப்போசிட் டு த ஸ்ட்ரீம் அந்த ஃப்ளோக்கு ஸ்ட்ரீமுக்கு ஆப்போசிட் அப்படியே மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்படியே ரிவர்ஸ் ஆகணும்
that means the still water speed ku steam speed ku ulla difference da namakku undenadhu upstream oda speed nama vandu ஒரு வாட்டர்ல போகும்போது போட்டோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணும்போது எப்பவுமே போட் ஸ்பீடு ஸ்விம்மிங் ஸ்பீடு போட் ஸ்பீடுக்கும் கரெக்டு ஸ்விம்மிங் ஸ்பீடு கரெக்ட் இந்த பண்ணலாம் யூஸ் ஆகும். எப்படி வரும்னா ஒரு போட்டும் அந்த தண்ணியை போட் போகக்கூடிய தண்ணியோட டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷன்ல இருந்த திசையும் ஒரே டைரக்ஷன்ல இருந்ததுன்னா நம்ம ரெண்டு ஸ்பீடையும் என்ன பண்ணுவோம் ப்ளஸ் பண்ணுவோம். அதுவே இந்த போட்டோட ஸ்பீடும் போட்டோட இதுவும் போட்டோட டைரக்ஷனும் வாட்டரோட டைரக்ஷனும் ஆப்போசிட்ல இருந்தா நம்ம அதை பண்ணணும் மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் எதுல கொடுத்துருக்க வேல்யூஸ் இங்கே 6/7 இருக்கட்டும் இந்த ஹவர்ஸ் டைமிங் கொடுத்துருக்காங்க 27/1/5 இருக்கட்டும் அது இல்லாமல் அடுத்தது இஃப் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் ஆன் சாட்டர்டே வாஸ் 27 கிலோமீட்டர் இப்போ சாட்டர்டே வந்து 27 கிலோமீட்டர் அது என்னது போட் ஸ்பீடு ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு மட்டும் கொடுத்துருக்காங்க அந்த போட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் ஆன் வெனஸ்டே வந்து 3.62/3% மோர் தேன் தட் ஆஃப் சாட்டர்டே. ஸோ வந்து சாட்டர்டேக்கு வந்து 27% அப்படின்னு கொடுத்துருக்காங்க 27 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே இதில் வெனஸ்டேல வந்து அவங்க வந்து ஒரு பர்சன்டேஜ் இதாக கொடுத்துருக்காங்க என்ன ரேஷியோல 662/3 தட் மீன்ஸ் 220% வந்து மோர் இதை விட 27.2020 × 27 nearly 59 km per hour. So on Saturday 27 km per hour, Wednesday 59 km per hour move ஆயிட்டு இருக்குது. இதெல்லாமே more than Saturday and time taken to travel on upstream. இதே இத வச்சு time taken ஓட ratio வந்து 16:3 ங்கற ratio ல கொடுத்திருக்காங்க 16:13. So travel the downstream இதல வந்து still water speed நமக்கு தெரியும் டைமோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக அவங்க வந்து கொஸ்டின்ல இன்னொரு டேட்டா என்னதுன்னா வாட்டர் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த போட் ஸ்பீட் ஆஃப் த போட் ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் டைம் டேட்டா கேட்டிருக்கிறது டவுன் ஸ்ட்ரீமோட சாட்டர்டேயோட ஸ்பீட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ வித் ஆல் திஸ் டேட்டா எல்லா டேட்டாவையும் இந்த எல்லா டேட்டாவையும் ஃப்ரம் த டேப்லேஷன்லேருந்து நம்ம மிக்கில் பண்ணோம்னா ஃபைனலாக இந்த ஸ்பீட் பை டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் ஈக்குவேட் பண்ணி டைமை ஈக்குவேட் பண்ணி ரெண்டு கூட டைமையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் ஸ்பீடா கண்டுபிடிக்க போறோம். சோ